அப்பனே விநாயகா, இன்னைக்கு நான் வெளியே போறப்ப எந்த வினையும் எந்த வில்லங்கமும் எதிர்க்க வராம நீதான் என் கூடையே இருந்து காப்பாத்தும். இது என் உத்தரவு, நீர்னா கடுப்பாயிருவேன். தம்பி, இந்த பக்கம் புள்ளிங்க யாராச்சும் வந்தானுங்களா இல்லையோ? அத்தே, கண்ணுல பட்டுதான் என்ன ஆயிருப்பேன், தாராயிருப்போமே. இங்கதான் இருக்கியா? வரண்டா. மலை நல்லா இருக்கியா? மலை தெரிக்க துப்பட்டாவா இருக்கிற அளவுக்கு நீ வருத்து கிடையாது. கக்கூஸ்ல தண்ணி அள்ளுற பக்கெட்டா வேணா இருந்துட்டு போ. காதுல ஆணி அடிச்சு களத்துல மாலையை போட்டு தலைய உஜாலாக்குள்ள முக்கி எடுத்ததும் தன்னையோர் மிகப்பெரிய ஹேண்ட்சம் புண்டியாக உணர்கிறார் மிஸ்டர் உஜாலா மண்டையன். பொண்ணுங்களை ஏமாத்தி சாட்டு போடுறவன் அவன். பொம்பளை சோ கேக்குது அவனுக்கு, பிள்ளைகளை ஏமாத்தி சாட்டு போடுறவன் அவன். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்குனாலும் நோய் தாக்குற அபாயத்துல சுத்திட்டு இருக்கு. இவர்களை பார்த்ததும் எனக்கு ஒரு கவிதை ஞாபகம் வந்தது. சொல்கிறேன் கேள். விந்துக்கள் அழிக்கப்படுவதில்லை, அது வீணடிக்கப்படுகின்றது. அதற்கு இவர்களும் ஒரு உதாரணம். கவிதை கைத்தது. இந்த மாதிரி ஒரு மண்டை இருந்தா பச்சி மட்டும் இல்ல, பாம்பு கூட கூடு கட்டி குடும்பம் நடத்தும். என்னடா தலையில கூடு கட்டி குருவி எல்லாம் பறக்குது? குருவி போனா பரவாயில்லைங்க, நேத்து ரெண்டு பாம்பு உள்ள முதல்ல அதை எடுங்க. பசங்களுக்கு மூஞ்சில முடி இருக்கலாம், ஆனா முடிக்குள்ள மூஞ்சி இருக்க கூடாது. நாம் பார்த்த கன்றாவியான மண்டைகள்ல இதுவும் ஒண்ணு. இப்படி ஒரு கன்றாவியான மண்டையை எங்காவது பார்த்தது உண்டா இவரானர்? ஒரு மினி அமேசான் காட்டையே அவன் தலைக்கு மேல வளர்த்து வச்சிருக்கான். அவருக்கு தெரியல அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம மயிறு நீளமா இருந்தாதான் நம்மள பாக்குறவங்க கண்ணுக்கு நாம ஒரு ஹேண்ட்சம் புண்டா தெரியும்னு அவர் நம்புறாரு. அந்த நம்பிக்கை தான் இப்ப அவரை இந்த மாதிரி ஒரு மயிராண்டியா மாத்தி வச்சிருக்கு. தலையில கொண்ட நீ ஒரு மமுட்டி புண்ட. கொள்ளைய பண்ணிட்டு தலைமறி வாக்கெடுப்பேன். இந்த புள்ளிங்கெல்லாம் டூல்ஸ் டூல்ஸ்னு வாய்க்கிலிய பேசுவானுங்க. ஆனா உங்களுக்கு தெரியாத ஒரு உண்மை என்னன்னா, இந்த நாய்ங்க கத்தி வாங்க கூட காசு இல்லாம குச்சிய வச்சு விளாண்டு இருக்கிற பிச்சைக்கார பசங்க. ஏயா இந்த பொழப்பு? பொழப்பு தெரியாதுங்க. பொண்ணுங்க பாக்குறதுக்கு பசங்க மாதிரி இருக்காளுங்க, பசங்க பாக்குறதுக்கு பொண்ணுங்க மாதிரி இருக்கானுங்க. என்ன என்ன எழுவுன்னே புரியலங்க. என்ன என்ன எழுவியது? இந்த குட்டி குஞ்சான பாருங்க, இவனை பாக்குறதுக்கு ஸ்கூல் படிக்கிற பையன் மாதிரியா இருக்கான். காதுக்கு ஏறுங்க, தலைமயிருக்கு கலரு. என்ன பறக்கான அது? என்ன பழக்கம் இது? என்னடா கத்துற? இவன்லாம் குழந்தையா இருக்கும் போதே இவனுக்கு ஒரு பாயாசத்தை போட்டு இருக்கணும். போட்டு
நீ எவ்வளவுதான் மாசா ரீல்ஸ் பண்ணாலும் எங்களுக்கு சீரியஸா சிரிப்பு தாண்டா வருது. நீ எவ்வளவு பெரிய மயிரா இருந்தாலும் எங்க முன்னாடி அவ்வளவுதான். தம்பி எவ்வளவு பெரிய மயிரா இருந்தாலும் அவ்வளவுதான். நம்ம பேரா தான் போலாம் ஓடி அந்த வண்டியில ஏறி அம்மாக்கார சுத்தி நிற்கிறாச்சு. அவன சொல்லி நிறுத்துங்களா, அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டு வரா வர நிறுத்துற அவன. பாருங்க, ஜாம்பிய கண்டு ஓடுற மாதிரி அந்த நாய் பக்கத்துல போகும்போது அந்த பொண்ணுங்க எல்லாம் எப்படி அலறி அடிச்சு ஓடுதுங்கன்னு. நீங்க எல்லாம் புள்ளிங்க இல்லடா தொல்லைங்கோ. இப்பெல்லாம் பப்ளிக் பிளேஸ்ல நிம்மதியா இருக்க முடியாது. இந்த நாய்ங்க டான்ஸ் பண்றன்ற பேர்ல கண்ட கர்மத்தை பண்ணிட்டு இருப்பானுங்க. ஐயோ, 5 பைசா கூட இல்லையே. இவனுங்களை பார்த்தா ஒரு 10 அடி தள்ளியே நில்லுங்க. ஏன்னா இந்த நாய்ங்க எப்ப எதை பண்ணுவானுங்கன்னு தெரியாது. கடிச்சு கிடிச்சு வச்சாலும் வச்சிடுவானுங்க. நான் கொஞ்சம் மென்டல், எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியும். யாரா இவ, பாக்குறதுக்கு லேடிஸ் புள்ளிங்க மாதிரி இருக்கு. என்ன பிச்சை கேக்குறா? குடத்தை வச்சு தண்ணி பிடிக்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா போல. ஐயோ பாவம், குளிர் ஜுரம் போல இருக்கு. உடனே ஒரு தட்டு தட்டி பொச்ச மூடி ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்கு இவன் இந்த மாதிரி வளர்ந்து நின்று இருப்பாளா? ஏதோ ஆதிவாசி கூட்டத்துல இருந்து அடிச்சு துரத்தி விட்டவன் மாதிரியே இருக்கான். நம்ம மூஞ்சி அப்ப இருக்கு. கையடிப்பியா? இந்த மாதிரி ரீல்ஸ் பண்ற புள்ளிங்களை எல்லாம் நடு ரோட்ல அம்மனமா ஓட விட்டு அடிக்கணும். துடிக்க துடிக்க வெட்டணும் வெட்டணும் துடிக்க துடிக்க வெட்டணும். எத்தனை துண்டா வெட்ட முடியுமோ அத்தனை துண்டா வெட்டணும். இந்த பரதேசி நாய்களை ட்ரோல் பண்ணாதேன்னு எவனாச்சும் இவனுங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேச வந்தீங்க, கோத்தா ஒன்னையும் வச்சு செய்வேண்டா. ஓகே காய்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. புள்ளிங்க ட்ரோல் பார்ட் 11 வேணும்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இன்னும் ஒரு தரமான சம்பவத்தில் உங்களை சந்திக்கிறேன். லவ் யூ சோ மச் MF ஸ்குவாட். பாய்.